Nirmagna Shruti Jala Margana Dasha Datta Kshanair Vikshanaihi Antastanva Divara Vinda Gahanan Yaudan Vatinam Apam Nishpratyuha Taranga Ringana Mitah Pratyudha Patas Chata Dola Roha Sadohalam Bhagavato Mahatsyam Vapuh Patunaha. Shri Dasavatara Stotram, Irandavathu Padyam. The Irandavathu Padyathil, Pathu Avatharangalul, Mudal Avatharamana, Matsya Avataram, Adai Patriya, Varnanathai, Swami Namakku Aluchaikirar. Romba Adbhutamana Padyam. அதுவும் இந்த வியாக்கியானங்களை கொண்டு பார்க்கச்சே எவ்வளவு மகாத்மியம் இருக்குன்றது நல்லா தெரிகிறது. இந்த க்ஷணத்தில் அடியன் ஸ்ரீ ஏவி கோபாலாச்சாரிய சுவாமியினுடைய மேதாவிலாசத்தை கண்டு வியக்கிறேன், ரசிக்கிறேன். எல்லா மகான்களுமே, வியாக்கியானம் பண்ண எல்லா மகான்களுமே மேதாவிகள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த சுவாமியினுடைய, குறிப்பாக இந்த சுவாமியினுடைய உரை வியாக்கியானத்தை பார்க்கச்சு எவ்வளவு பெரிய பாவுகர், எவ்வளவு பெரிய ரசிகர்ன்றது தெரிகிறது. ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் இது. அடியனுக்கு தான் முதல் பிரயோஜனம் இந்த எக்ஸசைஸ், அதாவது இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறதுனால முதல் பெனிஃபிட் யாருக்கு கேட்டால் அடியனுக்கு தான். ஏன்னா இது ஒரு வியாஜமாக வச்சுட்டு சில விஷயங்களை படிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. சரி, படித்ததை ரெண்டு பேர்கிட்ட பகிர்ந்து போமேன்னு தான் அடியன் இதை பண்ணுறேன். மிச்சப்படிக்கு வேறு ஒன்றும் இதில் பெரிய பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சுவாமியினுடைய வியாக்கியானத்தை எல்லோரும் வாசிக்கணும். ஸ்ரீ ஏவி கோபாலாச்சாரியர் ரொம்ப அற்புதமான ஒரு பாவுக்கிறவர். இந்த பத்தியத்தை ரொம்ப கொண்டாடி இருக்கார். இதில் பகவதோ மாத்ஸ்யம் வபுஹு பாத்துனஹ, இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. பகவதஹன்னு சொன்னால் பகவானுடைய அந்த மத்ஸ்ய வடிவமானது நம்மை காக்க வேண்டும். இந்த மத்ஸ்ய அவதாரத்தை எதுக்கு பகவான் எடுத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னொரு முறை பிரம்மாவை படைத்து அவனுக்கு வேதத்தை உபதேசித்து ஒரு புஸ்தகமாக கொடுத்துருப்பார் போல இருக்கு. இது வந்து ஃபிகரேட்டிவாக வச்சுக்கலாம். அதை அவர் வச்சுருந்ததை ரெஃபர் பண்ணுற சமயத்தில் மது கைட்டபால் அல்லது ஒரு அசுரன் அதை கொண்டு போய் சமுத்திரத்துக்கடியில் எங்கேயோ வச்சுட்டான். இது உருவப்படுத்தி சொல்கிறது. இன்னொன்று இந்த அசுரர்கள்லாம் யாருன்னு கேட்டால் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் தான். ரஜஸ் தமஸ் சத்துவம் ஓங்கியிருக்கச்சே ஞானமானது ஏற்படுதுன்னு சொல்கிறது சாஸ்திரம். அப்போ ரஜஸ்தம குணங்கள் வரைச்சே ஞானமானது காணாமல் போய்டுறது, அஜ்ஞான ஜலம் வச்சுக்கலாம். அது ஒரு அர்த்தம். அப்போ பிரம்மா அகராறாம், என்னுடைய கண்கள் போயின. ஏன்னா ஸ்ருதியானது சாஸ்திரமானது நமக்கு தரிசனம், கண்ணு மாதிரி இருக்குது. நம்ம நிச்சயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிவிக்கிறதுனால காண்பிக்கிறதுனால சாஸ்திரத்துக்கு கண்ணுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை எழுந்துட்டோமே பிரம்மா அழ, பகவான் என்ன பண்ணுறான்னா, உடனே ஜலத்தில் போய் தேடுறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம், அந்த மத்ஸ்ய சரீரத்தை எடுத்துட்டு, மத்ஸ்ய சரீரத்தை எடுத்துட்டு ஜலத்துக்குள்ளே போய் தேடி அந்த வேதத்தை மீட்டு கொண்டு வந்தான்னு இந்த அவதாரத்தினுடைய பின்னணி. இதை நம் சுவாமி கவிதாருக்கு சிம்மம் அழகாக தன்னுடைய கற்பனையை கலந்து நாம் ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்கார். அதாவது ஒரு பதார்த்தம் இருக்குன்னு வச்சு லோகத்தில் சாப்பிட்ற வஸ்துவே இருந்தால் கூட அதை நன்னா சில விஷயங்கள்லாம் போட்டு அதை பண்ணி கொடுக்கச்சே அதனுடைய ருச்சியானது இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு இன்னும் ஆனந்தத்தை ஏற்படுத்துறது. அது மாதிரி பகவானுடைய அவதாரம்னு சொன்னால் அதுக்கே சில இது உண்டு, நாம் ரசிக்க வேண்டியது தான். இதுதான் நாம் ரசிக்கிற மாதிரி அழகாக அதை சுவாமி கொடுத்தது சுவாமியினுடைய ஒரு பெரிய கருணை. அந்த அவர் கொடுத்ததை இந்த மாதிரி மகான்கள் ஸ்ரீ ஏவி கோபாலாச்சாரி மாதிரி இருக்கக்கூடியவெல்லாம்
அதை இன்னும் தம்முடைய மேதாவரசத்தை கொண்டு நமக்கு இன்னும் ரசிக்கிற மாதிரி காண்பிச்சது இன்னும் அவருடைய பரமகருணை. அப்படி பார்க்கச்சு நிர்மக்ன, அதான் இதில் ஆப்ரேட்டிவ் பார்ட் சொல்லுவோம். ஆப்ரேட்டிவ் பார்ட்னா என்ன, இதில் முக்கியமான விஷயம் பார்த்தா பகவதோ மாத்யம் வபுஹு பாத்து நக. பகவதோ பகவதாக தான் பகவதோன்னு இருக்குது. பகவான்றது பிரதமா விபக்தி, பகவதோன்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், பகவானுடைய அப்படின்னு அர்த்தம். மாத்யம் வபுஹு, வபுஹுன்றது நபும்சகலிங்க சப்தம், வபுஹுனா சரீரம், மாத்யம்ன்றது மீன்றது அர்த்தத்தில், ஆஃப் தி ஃபிஷ்னு அர்த்தம். அப்போ மாத்யம் வபுஹுனா மீன் வடிவமானது, நகனா அஸ்மாக்கம் அல்லது அஸ்மான் நக, தித்தியா பக்தி பகுவச்சனம் அஸ்மான் நக. நம்மை பாத்துன்றது பா தாத்து, ரக்ஷணே தாத்து, அதில் லோட்டில் காரம் சொல்லுவோம், காப்பாற்றட்டும் ஒரு பிரார்த்தனை. ஆத்தனோத்து எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சுபம் ஆத்தனோத்து, அதே மாதிரி பாத்து ரெண்டும் ஒரே லக்காரம், லக்காரம்னு லோட்டில் காரம் சொல்லுவோம், அதாவது பிரார்த்தனைன்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. இப்போ எப்படிப்பட்ட இந்த மாத்யம் வபுஹுன்றதுக்காக இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய சொற்கள் பதங்கள்லாம் அதுக்கு விசேஷமாக அமைஞ்சிருக்கு. நிர்மக்ன ஸ்ருதிஜால மார்கண தசா தத்தக்ஷணைகி வீக்ஷணைகி. நிர்மக்ன, மக்னம்னா மூழ்கிருத்தல், நிர்மக்னம்னா நன்றாக மூழ்கியிருக்கக்கூடிய. ஸ்ருதிஜால, ஸ்ருதினா வேதம், ஜாலம்னு சொன்னால் அந்த இடத்துல ராசி கூட்டம், மார்கணம் பண்ணுறதா தேடுதல்னு அர்த்தம். மார்கணம் மார்கே மிருக மார்கக எல்லாம் ஒரே சேம் ரூட்டு தான், எப்பயும் தேடிகிட்டே இருக்குது அந்த மிருகங்கள்லாம் ஆகாரத்தை, அவைகள் போன பாதையே மார்க்கமாறுது. அப்போ மார்கணம்னா தேடுதல், தசான்னு சொன்னால் அதை தேடும் சமயத்தில், தசை வேளையில். தத்தக்ஷணைகி, தத்தக்ஷணம் எதுக்கு பேர்னா ரொம்ப அட்டன்டிவாக இருக்குச்சு தத்தக்ஷணம் பேர், தத்தக்ஷணகனா அட்டன்டிவ் அப்படின்னு அர்த்தம். வீக்ஷணம்னா கண்ணு, வீக்ஷணைகின்னு சொன்னால் திருக்கண்ணு, வீக்ஷணம்னா பார்வை அல்லது நோக்கு. வீக்ஷணைகின்னு சொன்னால் திருத்தியா பக்தி பகுவச்சனம், அந்த திருக்கண் நோக்குகளால் அந்த பார்வைகளினால். இப்போ இந்த வீக்ஷணைக்கு தத்தக்ஷணைகின்றது விசேஷனம், கருத்தூன்றியதாக இருக்கக்கூடிய அந்த திருக்கண் நோக்குகளால்னு அர்த்தம். எதில் கருத்தூன்றியன்னு சொன்னால் கடலில் மூழ்கியுள்ள வேதராசிகளை தேடும் சமயத்தில், அதை தேடுவதிலேயே கருத்தூன்றிருக்கக்கூடிய அந்த திருக்கண் நோக்குகளால் இது வரைக்கும் அர்த்தமாச்சு. இப்போ எங்கே அப்படின்னு கேட்டால், இன்னும் கடலில் சொல்லலை, இது வரைக்கும் பார்த்த பதங்களில் மூழ்கியன்னு தான் சொல்லியிருக்கு. இப்போ எங்கன்னு சொல்ல போகிறார், ஔதன்வத்தியினாம் அப்பாம் அந்த அப்படின்னு சொல்லியிருக்கேன். உதன்வத்துன்னு கடலுக்கு பெயர், உதன்வத்தினுடைய ஒரு பாவம் தான் ஔதன்வத்தீனாம் அப்படின்னு, ஔதன்வதி ஔதன்வத்தீனாம்ன்றது அதனுடைய ஷஷ்டியை குறிக்கக்கூடிய அர்த்தம். ஔதன்வத்தீனாம் அப்பாம் அந்த, உதன்வத்துனா கடல், ஔதன்வத்தீனாம் அப்பாம்னு சொன்னால் அந்த ஜலத்துக்கு அது விசேஷமாகிடுது, கடலினுடைய ஜலம்னு ஆச்சு. அப்பாம் அந்த தான் அர்த்தம் இங்கே மெயின். அப்பாம்னு சொன்னால் ஷட்டிய பக்தி பகுவச்சனம். அப்சப்தத்துக்கு மாத்திரம் எப்பயும் பகுவச்சனத்தில் தான் பிரயோகம், அப்பு அப்புன்னு சப்தம் அது, ஆபகந்தான் பிரயோகம் பண்ணுறோம் நம்ம. அப்படி சில சம்ஸ்கிருதத்தில் நியமங்கள் இருக்குது, நித்திய பகுவச்சனம் இல்லை நித்திய லிங்கம் இப்படிலாம் சில இதெல்லாம் இருக்குது, நியமங்கள் உண்டு. அது மாதிரி நித்திய பகுவச்சனம் இது, அப்பாம் அப்பாம் புரோக்ஷனே விநியோகலாம் கூட சொல்கிறோம் அப்பாம். இப்போ அப்பாம்க்கு ஔதன்வத்தீனான்றது விசேஷனம், அதாவது கடல் சம்பந்தப்பட்ட ஜலம், கடல் நீர் நிறுத்தம். அந்தகன உள்ளுக்குள்ள ஜலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி ஜாலத்தை தேடும் சமயத்தில் கருத்தூன்றியதான திருக்கண் நோக்குகளை கொண்டதான அப்படின்னு அதுக்கு போகணும் மத்ஸ்யத்துக்கு. அப்புறம் அரவிந்த ககனானி தன்வதிவ, அரவிந்தம்னா தாமரை, ககனம் ககனினா காடுகள், தாமரை காடுகளை, காடுன்னு சொன்னால் காடு எதை குறிக்கிறதுனா அந்த சமிருத்தியை குறிக்கிறது. இந்த இடத்துல காட்டுக்கு நிறைய விதமாக நம்ம பார்க்கலாம், காடாக ஒரு காடாக இருக்குதுன்னு சொன்னால் சமிருத்தின்னு அர்த்தம். குவியல் ஒன்று ரெண்டு இல்லை, தாமரை குவியலாக இருக்குது, தாமரை காடாக இருக்குது. ககனானி தன்பத்து இவ, இந்த தனு விஸ்தரேன் தாத்து, ஆத்தனவுத்து பார்த்தோம் இல்லையா அதே அர்த்தம் தான், விஸ்தாரம் பண்ணுறதுன்னா படைப்பதுன்ற அர்த்தம். தன்பத்து அப்படின்றது சத்ருன்னு அர்த்தம், அதே படைப்பது போல
படைத்து கொண்டிருப்பது போல இவனா போல. நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கன, நிஷ்பிரத்யூக நான் தடையற்ற, பிரத்யூகம்னா தடை, நிஷ்பிரத்யூகன தடையில்லாத, தரங்கன அலை, ரிங்கனம்னா வீசுதல், வீசுறது போகிறது. மிதப்பிரத்யூட பாத்தஷ்டடா, மிதகன்னு சொன்னால் மியூச்சுவல்னு அர்த்தம். கோதாசுதியில் வரைச்சு பத்யுஸ்தவேஸ்வரி மிதப்பிரதிகாத லோலாகா, பிரதிகாத லோலாகா மிதஹ, மிதப்பிரதிகாத லோலாகா மியூச்சுவலின்னு அர்த்தம். ஒன்றுக்கு ஒன்று இப்போ இந்த அலைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதுறதுனால மிதஹ பிரத்யூட பாத்தஷ்டடா, பிரத்யூடனா மோதிக்கொண்ட, பாத்தஹன்னு சொன்னால் ஜலம், பாத்தஸ் சட்டானா ஒரு தொகுதி மறுபடியும் குவியல் அது. அப்போ அப்போ பிரத்யூட பாத்தஷ்டடா டோலாரோகண அல்லது டோலாரோக, இப்படி நீர் தொகுதி நீரானது ஒன்றுத்துக்கு ஒன்று கடலில் பார்த்து நம்ம நமக்கு அந்தளவுக்கு அனுபவம் ஏற்படுறது கொஞ்சம் கடினம். கடலுக்கு மத்தியில் போனால் தான் அந்த அலைகளுடைய முழு பிரபாவம் நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய அலைகள்லாம் வரும், அதில் எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் அது ஒரு ஆட்டம் காணும். அப்படிப்பட்ட அது என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு தோகலம், தோகலம்னா ஒரு ஊஞ்சல், ஒரு டோலா, சாரி டோலானா ஒரு ஊஞ்சல். அந்த ஊஞ்சலில் ஆரோக சதோகலமாக, ஆரோகம்னா ஏறுறது, அவரோகம்னா இறங்கிறது, சதோகலம்னா உற்சாகத்தை கொண்ட, தோகதம் தோகலம்னா ஒரு உற்சாகம், சதோகலம் சொன்னால் தோக அந்த உற்சாகத்தை உடையதான எம்பெருமானுடைய மாத்சியம் அப்புகுன்னு இந்த இடத்துல அன்பயம் மொத்தம். அதாவது என்ன தாத்பரியம் கேட்டால், கடல் சமுத்திரத்தில் ஜலமானது அந்த அலை ரூபத்தில் போகச்சு ஒரு ஆட்டம் ஏற்படுறது, அது ஒரு டோலைக்கு சுவாமி பாவனை பண்ணுறார். எம்பெருமானுக்கு டோலோத்சவம் காணணும்னு ஆசையான், எம்பெருமானுக்கு ஆசை இல்லை, நமக்கு அது கண்கண்ட பயனாக இருக்கட்டும்னு அவன் அதை பண்ணுறான். அவன் ஊஞ்சலில் சேவை சாதிக்கிறான் நமக்கு. இப்போ மத்ஸ்ய ரூபமாக இருக்கிறனால எங்கே ஊஞ்சலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால், அந்த ஜலத்தினுடைய பிரவாகத்தினுடைய ஒரு ரூபமே ஊஞ்சல் மாதிரி ஆகிடுறது தான். இப்போ ஊஞ்சல்னால் வெறுமை அலங்காரம் வேணுமே, அதுக்காக பகவான் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வீக்ஷணம் இருக்கணும், அந்த கண்களினாலேயே ஒரு தாமரை காட்ட உற்பத்தி பண்ணுறானா. இது ரொம்ப அழகாக சுவாமிகள்லாம் இதில் சாதிக்கிறார். அவருடைய வியாக்கியானத்தில் மீனுக்கு மீனுடைய கண்கள் ரொம்ப அழகு, மீனாட்சின்லாம் சொல்கிறாள்னா அந்த மீனோட கண்ணே தாமரை கண். ஏன்னா இவன் புண்டரீக ஆட்சியாக இருக்கிறதுனால இவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் இவனுடைய திருக்கண்கள் காட்டி கொடுத்துரும். எப்படி பட்டர் வந்து பெருமாள் பிராட்டி மாதிரி வேஷம் போட்டு பார்த்தேரா சேவிச்சேரான்னு சொல்லிச்சு பட்டர் பட்டர் சாதிச்சாரா, அவள் விழி உன்னால் உம்மால் விழிக்க இயலாதுன்னு நம்ம கண்ணு காட்டி கொடுத்துருது சுவாமி, இது நம்ம பிராட்டியுடைய விழி இல்லைன்னு சொன்னாரான். அப்போ அந்தளவுக்கு இதெல்லாம் அனுபவம், என்ன வேஷம் போட்டுருந்தாலும் உம்மால் பிராட்டி மாதிரி ஆகிட முடியாது, ஏன்னா நம்ம கண்ணு காட்டி கொடுத்துருது, காட்டி கொடுத்துருது நீர் இல்லைன்னு பட்டருடைய ஒரு நிர்வாகம் சொல்வாள். அந்த மாதிரி பகவான் புண்டரீகாட்சன் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனோட தாமரை கண்ணா தாமரை கண்களை விட முடியாது, அதுவும் மீன் ரூபத்தில். அப்போ இதை கேட்கணுமா, அற்புதமான ஒரு தாமரைன்னு சுவாமி கோபாலாச்சார் சாதிக்கிறார். மேலும் இந்த கடலில் எப்படி இவ்வளோ அலைகள் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த கடல் இருக்கே அச்சேதனமாக இருந்தால் கூட பகவான் மத்ஸ்ய ரூபத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு சந்தோஷம் வந்துருக்கான், ஒரு ஆனந்தத்தில் இருக்கான், அதுவே ஆனந்த வெள்ளத்தில் இருக்கான், அதுவே ஒரு அக்ஷோபம்னா ஒரு அஜிடேஷன் அடைஞ்சிருது ஆனந்தத்தினால். அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மத்ஸ்யமும் பெரிய மத்ஸ்யமும் உள்ளுக்குள்ளே பூர்ந்து அந்த அலைகளை உண்டு பண்ணிச்சு, இன்னும் சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமாக. அப்படி ரெண்டாவது ஒரு சுவாமி சொல்கிற சுவாரஸ்யமான விஷயம், நிர்மக்ன ஸ்ருதி ஜால மார்க்கண தசா. ஸ்ருதி இந்த இடத்துல பொதுவாக ஜாலம்னா வலைன்னு அர்த்தம் உண்டு, மீனோட சுபாவம் என்னென்னா வலையில் போய் மாட்டிக்கிறது. இப்போ இந்த மீன் வலையை தேடிட்டு அல்லது ஸ்ருதி ஜாலத்தை தேடிட்டு போகிறதுன்னு சொன்னால் அதுக்கு சுவாமி அழகாக சாதிக்கிறார். பகவானுக்கு என்ன எண்ணம்னா, இந்த ஸ்ருதின்ற ஜாலம், ஸ்ருதி இருக்கு இல்லையா, வேதம்ன்ற வலை வலைக்குள்ளே வலைக்குள்ளே போய் தான் மாட்டினுட்டா, வலைக்குள்ளே போய் தான் மாட்டினுட்டா, அது இந்த மனுஷனுடைய ஸ்ருதியில் காதில் போய் விழுமா இல்லையா, அது வழியாக உள்ளே போய் நாம் அவளுக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்தலான்னு பகவானுடைய ஒரு எண்ணமாக அப்படின்னு அழகாக ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். மேலும் மீன் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால், பார்க்கறதுனாலேயே காப்பாற்றும் தன்னுடைய குட்டிகளை, அதனால் அந்த மீனுடைய வீக்ஷணத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அம்சம் உண்டு. இன்னொரு விஷயத்தை ரொம்ப சூக்ஷமாக தெரிவிக்கிறார் அவர், ஹைகரீவ அவதாரத்துக்கும் மத்ஸ்ய அவதாரத்துக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சாதிக்கிறார்.
ஏன்னா ஹைகிரீவ அவதாரம் தான் முதல் அவதாரம்னு ஒரு கன்வென்ஷன் உண்டு. ஏன்னா வேதத்தை ரக்ஷணம் பண்ணது தான், அது மத்ஸ்ய அவதாரத்தோடு சம்பந்தப்பட்டது தான் ஒரு விஷயத்தை சுவாமி சாதிக்கிறார் பிரமாணங்களை கொண்டு. இந்த மாதிரி பார்க்கச்சு அவருடைய அனுபவம் எம்பெருமான் இந்த மத்ஸ்ய அவதாரமாக எடுத்துட்டு அவன் ஒரு அந்த வேதத்தை அன்வேஷணம் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம், அது அதுவே ஒரு டோலையில் ஏறுற மாதிரி அப்படிப்பட்ட உற்சாகத்தையுடைய அந்த மத்ஸ்யரூபியான எம்பெருமான் நம்மை காக்க வேண்டும்னு இதுக்கு அர்த்தம், திரண்ட அர்த்தம். ஒரு தான் அந்த பார்த்தோம்னா நிர்மக்ன ஸ்ருதிஜால மார்கணதசா தத்தக்ஷணைஹி விக்ஷணைஹி ஔதன்வதீனாம் அபாம் அந்தஹ அரவிந்த ககனானி தன்வதிவ நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கன மிதப்பத்யூட பாத்தஷ்டடா டோலாரோஹ சதோஹலம் பகவத மாத்ஸ்யம்பபு நஃப் பாத்து பகவதோ மாத்ஸ்யம்பபு நஃப் பாத்து. இதுதான் மெயின் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. எம்பெருமானுடைய அந்த மீன சரீரமானது நம்மை காப்பாற்ற வேண்டும்னு. அது எப்படிப்பட்ட மாத்ஸ்யம்பபுன்னு சொன்னால் சதோஹலம், ஒரு உற்சாகத்தை உடையது. எதில் உற்சாகம்னு கேட்டால் டோலாரோஹ சதோஹலம், ஊஞ்சலில் டோலான ஊஞ்சல், ஊஞ்சலை ஏறுவதில் ஒரு உற்சாகம். இந்த டோலா எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால் நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கன மிதப்பிரத்யூட பாத்தஷ்டடா, தடையற்ற அலைகளுடைய வீசுதல், அதில் ஒன்று கொன்று அந்த மோதின்று அந்த பாத்தஷ்டடான்னு சொன்னால் ஒரு நீர் மிகுதி, மிகுதியான ஜலம் இருக்கே இங்கேயும் அங்கேயும் ஆடின்னு இருக்கு ரெண்டு பக்கம், அதுவே டோலா ஊஞ்சலாக எடுத்து அந்த ஊஞ்சல் ஏறுவதற்காக. மேலும் இது அந்த மீன் சரீரமாக என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அரவிந்த ககனானி தன்வதிப, தாமரைக்காடுகளை படைப்பது போன்றதாக உள்ளன்னு போட்டுண்டார். எங்கே தாமரை காடுகளை இது படைக்கிறதுன்னு கேட்டால் ஔதன்வதீனாம் அபாம் அந்தஹ, ஔதன்வதீம் அபாம் சொன்னால் கடல் நீர், அந்த கடல் நீருக்குள்ளே படைப்பதாக இருக்கக்கூடிய. இப்போ எதற்காக கடல் நீருக்குள்ளே போய் இதெல்லாம் படைக்கணும் அப்படின்னு கேட்டால், எதுக்காக முதல்ல கடலுக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்டால், மீன் சுவாபாவிகமாக கடலில் தான் இருக்கும், இதுதான் எதுக்கு போச்சுன்னு கேட்டால் நிர்மக்ன ஸ்ருதிஜால மார்கணதசா தத்தக்ஷணைஹி விக்ஷணைஹி. நிர்பக்ன சுத்திஜால மூழ்கிய வேதராசிகளை மார்கண தசா தேடும் வேளையில் தத்தக்ஷணைகி வீக்ஷணைகி கருத்தூன்றியதான தம்முடைய திருக்கண் நோக்குகளால் இந்த தாமரை காடுகளை உற்பத்தி செய்து கொண்டு, மேலும் அந்த இதனுடைய அந்த ஜலத்தினுடைய அந்த பிரயாணம் அல்லது அந்த போக்கினால் ஏற்பட்ட அலைகளுடைய ஒரு இது, அதுவே ஒரு டோலா, அதில் ஏறுவதற்கு உற்சாகமாக உடைய எம்பெருமானது சரீரமானது திருவுருவமானது நம்மை காக்க வேண்டும்னு இந்த ரெண்டாவது பத்தியத்துக்கு அர்த்தமாகிறது திரண்ட பொருள். இப்போ பெரிய பத்தியம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்காண்டியன் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.